Hey guys, welcome back to Hollywood World. In the video, we will talk about 2019 release of top 10 Hollywood movies. In this video, we part 2 already in our channel. Part 1 video. So, check the video. If you want to join our Telegram group, link in the description. Subscribe to the channel. Number 10, 2018 release ana action thriller ana movie Final Score. IMDb la 5.8 rating thandirukanga. Nama Batista da inda padathila hero va nadichirkare. Padathoda story enna na nama hero or army ranger ah irpaare. Nama hero yarandu pona than thambiyoda ponna kootikitte or stadium la football match paaka poraare. Ana and the stadium la terrorist la ulla nolinchirranga. So stadium oda motta control ah and the terrorist kaiyila poidum. Inda time la nama hero kootittu vanda than thambiyoda ponnu kaanama poiduva. இவளை தேடி போகும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த டெரரிஸ்ட் எதிர்த்து சண்டை போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அவங்க கூட சண்டை போட்டு கடைசியில் நம்ம ஹீரோ அவரோட தம்பி பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மூவி ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கறதுக்கு வர்த்தான ஒரு சூப்பரான படம். ஸோ பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. Number 9, 2019 release ஆன ஹாரர் த்ரில்லரான மூவி கிரால். IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, வெள்ளத்தால ஊருக்குள்ள தண்ணி வருது. தண்ணி மட்டும் வராம அந்த தண்ணியோட சேர்ந்து நிறைய முதலைகளும் வந்துருது. இந்த முதலைங்க கிட்ட நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் மாட்டிக்கிறாங்க. கடைசியில இந்த முதலைங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு செம்மையா கிரியேட் பண்ணிருந்தாங்க. மூவி ஃபுல்லாவே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா இந்த படத்துல தண்ணிக்குள்ள முதலிங்க வர சீன் எல்லாம் வேற லெவலா காமிச்சிருப்பாங்க. சோ பார்க்கலனா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்பர் 8, 2019 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி ஏஞ்சல் ஆஸ் ஃபேலன். IMDb 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ஜெரார்ட் பட்லர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பிரசிடென்ட்டுக்கு பாடி கார்டாக இருப்பார். நம்ம ஹீரோவே பிரசிடென்ட்டை கொல்ல பார்த்தாரு அப்படின்னு இவரை கைது பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பிரசிடென்ட்டுக்கு வரப்போகிற உண்மையான ஆபத்துலேருந்து பிரசிடென்ட்டை எப்படி காப்பாத்துறாரு அண்ட் இவர் மேலே இருக்கிற அந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வந்தாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஃபேலன் சீரிஸோட தேர்ட் பார்ட். மூவி ஃபுல்லாகவே பாருங்க, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. மூவி ஃபுல்லாகவே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு படம். நீங்கள் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ரசிகராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்பர் 7, 2019 ரிலீஸ் ஆன பியூர் ட்ராமாவான மூவி பாம்ஷெல். IMDb 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை ஒரு ட்ரூ ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயராக தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மூணு லேடிஸ் இருப்பாங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான நியூஸ் நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க, அதுக்காக இவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை தான் அப்படியே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ மூவி பார்க்கும்போதே கொஞ்சம் மோட்டிவேஷனாக செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த மூவி நிறைய அவார்ட்ஸை கூட வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். அதுவும் ட்ரூ ஸ்டோரி வேற. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கணும். சூப்பரான படம். ஆனா இந்த படம் தமிழ்ல ஃபேன் டப்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா தாராளமா இந்த படத்தை இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணுங்க. நல்ல படம். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. நம்பர் 6, 2019 ரிலீஸ் ஆன ஃபேமிலி மியூசிக்கலான மூவி அலாதீன். IMDb 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு திருடனாக இருப்பார். இவர் கூட ஒரு குரங்கும் இருக்கும். இளவரசியும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட பின்ன, நீ இளவரசியை கல்யாணம் பண்ணணும்னா நீ பணக்காரனாக இருக்கணும். ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதில் நீ மாயஜலம் நிறைந்த அந்த அற்புத விளக்கை தேடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த விளக்கை எடுக்கிறாரு.
அதை எடுத்து தேய்க்கிறாரு. அப்போ அதுக்குள்ள இருந்து ஜீனி வெளியே வருது. அந்த ஜீனியா நம்ம வில் ஸ்மித் தான் நடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இது நம்ம டிஸ்னியோட படம். ஸோ படத்துல வர VFX எல்லாம் தாறுமாறா பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க தாராளமா உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மூவி ஃபுல்லாவே செம்ம ஃபன்னா சூப்பரா இருக்கும். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 5, 2019 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி அலிட்டா பேட்டில் ஏஞ்சல். IMDb-லேருந்து 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஜாலம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து அந்த குப்பையில இருந்து ஒரு டாக்டர் ஒரு சைபாக் ரோபோட்டை கண்டெடுத்து அதை ரெடி பண்ணி தான் பொண்ணு பேரான அலிட்டா அப்படின்ற பேரை அந்த ரோபோட்டுக்கு வைக்கிறாரு. அலிட்டாவுக்கு தான் யாரு எங்கேருந்து வந்திருக்கோம் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அலிட்டாவுக்கு அவளோட கடந்த கால ஞாபகங்கள்லாம் நினைவுக்கு வரும். இதுக்கப்புறம் ப்ரெசண்ட்ல நம்ம அலிட்டாவுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதையெல்லாம் நம்ம அலிட்டா எப்படி ஃபேஸ் பண்ணுறா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மூவி ஃபுல்லாகவே வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷனை போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். மெயினாக இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 4, 2019 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம். IMDb-லேருந்து 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது நம்ம மார்வலோட படம். இந்த படத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் தான் ஸ்பைடர்மேனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஸ்பைடர்மேனோட ரியல் பவரை அவ்வளோ பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரியை சொல்லி நான் உங்களை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீங்களே படத்தை பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. மெயினாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போதே உங்களோட கண்ணு எங்கேயுமே நவுறாது, ஃபோக்கஸாக பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமாக அந்த ஃபைட் சீனை எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர விஷுவல்ஸ்லாம் செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கும். இது நம்ம மார்வலோட படம் அப்படின்றதால காமெடி சீன்ஸ்க்குலாம் பஞ்சமே இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஸ்பைடர்மேன் மூவி. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 3, 2019 ரிலீஸ் ஆன வார் ட்ராமான மூவி ஜோஜோ ரேபிட். IMDb-லேருந்து 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. வேர்ல்டு வார் 2 டைமில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஜோஜோ அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனோட அம்மா தான் நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன். படத்தில் அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில இருக்கிற எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. வேர்ல்டு வார் 2 டைமில் ஜெர்மன் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக எல்லாரையும் சேர்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இந்த சின்ன பையனையும் வாரில் சேர்த்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நீங்க படத்துல பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியே ரொம்பவே டிஃபரண்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நம்ம ஸ்கார்லெட் ஜான்சனோட ஆக்டிங் வேற லெவலா இருக்கும். சோ அவங்களுக்காகவே இந்த படத்தை நீங்க நம்பி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. ஆனா இந்த படம் தமிழ்ல ஃபேன் டப்ல மட்டும்தான் இருக்கு. பட் நான் உங்களை இந்த படத்தை இங்கிலீஷ்ல பார்க்க சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ பார்க்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்பர் 2, 2019 ரிலீஸ் ஆன கிரைம் ட்ராமான மூவி ஜோக்கர். IMDb-லேருந்து 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ஜாக்வின் ஃபினிக்ஸ் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் இந்த சமூகத்தால் நம்ம ஹீரோ எவ்வளவோ பாதிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாரு அண்டு நம்ம ஹீரோ எப்படி ஜோக்கராக மாறினாரு அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோ ஜாக்வின் ஃபினிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். மெயினா இந்த படத்துல அவர் ஒரு சிரிப்பு ஒன்னு சிரிப்பாரு, அதை நீங்க படத்துல பாருங்க, வேற லெவலா இருக்கும். இந்த படத்தெல்லாம் நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். ஆனா இந்த படம் தமிழ்ல ஃபேன் டப்ல மட்டும்தான் இருக்கு. பட் நான் உங்களை இந்த படத்தை இங்கிலீஷ்ல பார்க்க சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம ஜாக்வின் ஃபினிக்ஸோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஸோ பார்க்கலன்னா இப்ப கூட டைம் இருக்கு, மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்பர் 1, 2019 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி அவெஞ்சர்ஸ் என் கேம். IMDb-லேருந்து 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் நம்ம தேனோஸ் வந்து பாதி யூனிவர்ஸையே அழிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற நம்ம அவெஞ்சர்ஸ் எப்படி திரும்பவும் டைம் ட்ராவல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே மாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் கடைசியில் தேனோஸை எப்படி போட்டு தள்ளுறாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் பாருங்க, பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து
தோரோட சுத்தி எல்லாம் தூக்குவாரு. அந்த சீன்லாம் வேற லெவலா இருக்கும். இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும். அந்த லெவலான மூவி. எல்லாத்துக்கும் மேல இந்த படம் தமிழ் டப்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் யாராவது இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ Part-2 மட்டும்தான். 2019லேயே இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்களெல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் என்ன எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்ட். பை பை, டேக் கேர் அண்ட் பீ சேஃப் நண்பா.